ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டெய்லி அன்லிமிட்டட். இன்னைக்கு நம்ம வீடியோல வேற ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப நாளா இல்ல எல்லாரோட கனவுன்னு சொல்லலாம், என்னோட கனவு, என்னோட இல்லாஸ், என்னோட பேரண்ட்ஸ் எல்லாரோட கனவு எக்ஸ்க்ளூடிங் மை ஹஸ்பண்ட். இன்னைக்கு நாங்க ஒன்னு பண்ண போறோம், ஒண்ணும் இல்லைங்க, தாடி ஏடு தாடி ஏடு தாடி ஏடுன்னு ஒரு 6 மாசமா சொல்லிட்டு இருக்கோம். இல்ல இதுதான் நல்லா இருக்குன்னு அவங்களும் 6 மாசமா எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்குதான் எப்படியோ ஒத்துக்கிட்டு இருக்காங்க தாடி எடுக்கலாம் அப்படின்னு. என்ன பண்றது, நம்ம ஃபேமிலிக்காக நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைசஸ் பண்ணோம். ஐயோ பணம் வந்து பாருங்க. ஸோ அதனால நான் சரி ஓகே இன்னைக்கு வந்து பியர்ட் ட்ரிம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அக்ரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, நம்ம வந்து ஃபன்னாக இருக்க போகுது. இன்னைக்கு என்னோட லைஃப்ல ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது. நான் இது வரைக்கும் யாருக்கும் பியர்ட் ட்ரிம் பண்ணி விட்டது கிடையாது. முதல் முதல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என் ஹஸ்பண்ட் மேலே பண்ண போறேன். அதான் எனக்கு பயமா இருக்கு. இன்னும் நம்பினோர் கைவிடப்படும். பொறுத்திருந்து பாருங்க. இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எப்படி இருக்கு? திக்கு திக்குன்னு இருக்கு. பார்க்கலாம். ஹை டிக் பண்ணுங்க. ஹை. என்ன வேணா பேசினா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நல்லா தப்பா பண்ணிட்டேன்னு அவ்வளவுதான். திக்கா இருக்கு இவங்க பியர்ட். இவங்க நல்ல பியர்ட கேர் பண்ணிக்குவாங்க. இவங்க கூட அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நிறைய பியர்ட் கேர் டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கீழே அந்த வீடியோ லிங்க் போடுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல, அதுல நீங்க பார்த்து யூஸ் பண்ணுங்க. உங்க பியர்ட் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க இவங்க. ஆக்சுவலா பியர்டுக்கு எங்க பியர்டு வச்சுக்கிறது இவங்களுக்கும் எங்க குட்டி பையனுக்கும் மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும். வேற எல்லாரும் பியர்டு எடுத்துரு பியர்டு எடுத்துரு தான் சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம ஓரளவு எடுத்துட்டோம். எனக்கு இதுக்கு மேல பயமா இருக்கு. ஆக்சுவலா தப்பா போயிருமோன்னு. ஸோ நான் என்னோட ஃபாதர் இல்லாக்கு இதை ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். அவங்க பக்காவா பண்ண போறாங்க. நம்ம இங்க டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இவங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். ஓகே ஓகே. இன்னைக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலாம். இப்போ எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. ஒரு ஒரு ஸ்டைல் ஒண்ணி பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ வில் ட்ரை டு எக்ஸ்பெரிமெண்ட் எவ்ரிதிங். ரொம்ப நாளாக வீட்டில் எல்லாரும் பார்க்கும் போதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, எப்போ தாடி எடுக்கலாம், எப்போ தாடி எடுக்க போகிறேன், எப்போ தாடி எடுக்க போகிறேன். மம்மியோட ரியாக்ஷன். எங்க அம்மானா ரொம்ப க்ளீன் ஷேவா இருக்கணும் க்ளீன் ஷேவா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அம்மாவுக்கு எப்படின்னா எல்லாம் வலிச்சு வாரி அம்மாவுக்கு க்ளீன் ஷேவா இருக்கிறது பிடிக்கும். வலிச்சு வாரியா அப்படியே வாரி வைக்க வேண்டியது தானே. தலைக்கு முடி கட்டுற மாதிரி எவ்வளவு இருக்கு.
என்ன பண்ணலாம்னா இந்த முறுக்கு மீசை இருப்பாங்கல்ல அது மாதிரி பண்ணலான்னு இருக்கிறேன். அண்ணாச்சி மீசை பார்க்கலாம் வருது வருதா என்ன சிங்கம் மீசை சிங்கம் மீசையா அங்கிள் அங்கிள் சோல் பேட்ச் அம்மாவுக்குன்னா ஆக்சுவலி கிளீன் ஷேவ்னால் ரொம்ப பிடிக்கும். எப்போ நான் கிளீன் ஷேவ் பண்ணுறேனோ அப்போ நான் வந்து அழகாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. தாடி வச்சானா டவுடி மாரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. சிங்கம் சிங்கம் See, daddy became a hero. Chacha. Yes, look at daddy. Daddy's beard gone. Sorry. இப்போ கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போ ரேசர் வச்சு கொஞ்சம் இந்த பக்கம் ஃபீட் பண்ணிடலாம் பார்க்குறேன். பார்த்துட்டு இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஷேவ் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஷேவ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு மீசை மாதிரி இப்போ முறுக்கு மீசை மாதிரி பண்ணலான்ட்டு என்னை வச்சு காமெடி பண்ணுறாங்க நினைக்கிறேன் தெரில. இப்போதான் அழகா இருக்கு. ஐயோ இது மூடி வந்து கீழே விழுந்துட்டே இருக்கு. ஷேவ் பண்ணிக்கலாம் சைடில் கொஞ்சம் ஷார்ட் முடியுது. எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஷேவ் பண்ணும்போது 9th standard நினைக்கிறேன். அப்போ அப்பா தான் ஷேவ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்க 9th standard வந்து ரொம்பலாம் இருக்காது. ஆனால் கொஞ்சம் வளரும் போது நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கணும் ஷேவ் பண்ணணும் அப்படி ஒரு மேன்ஹுட் வரப்போகுது அப்படின்னு. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டாக ஷேவ் பண்ணது. அப்போவும் அப்பா தான் ஷேவ் பண்ணாங்க. ஏன்னா லாக்டவுன்லாம் எடுத்துட்டாலும் வெளியே போகிறதுக்கு ஒரு பயம். அதான் எஸ்பெஷலி இப்போ ஷேவ்லாம் பண்ணோன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் தான். அதனால் சரி இவங்க அக்ரி பண்ணுறதே பெரிய விஷயம். அக்ரி பண்ணும்போது பட்டுன்னு பண்ணி விட்டுறணும். இல்லைனாலும் இந்த பியர்ட் ட்ரெண்டிங்கை ஷேவ் பண்ணுறேன்னா வீட்டிலே பண்ணிடுவோம். செலூனில் போய் பண்ண மாட்டோம். அங்கே போயிட்டு ஹேர்கட் பண்ணால் பண்ணுவோம். மம்மிக்கு தெரியாதுல்ல ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு கீழே போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். பார்க்கும்போது கண்ணாடி முன்னாடி சரி பாப்பா எஸ் வாட் ஆர் யூ டுயிங் வாட் இஸ் காம்பா டுயிங்
இங்க சும்மா ப்ரொஃபஷனல் மாதிரி பண்றாங்க. ஏதே நான் இங்க வந்து ஃபுல்லா ஷேவ் பண்ணல எதுக்குனா அப்புறம் ஃப்ரெஞ்ச் பியர் ட்ரை பண்ணலாம்னு அதனால தான் அங்க விட்டு வைக்கிறேன். இல்லனா அப்படி அந்த மூர்க்க மீசம் மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் ஷேடு மாதிரி வருது மூர்க்க மீசம் மாதிரி. சரிதா ஃப்ரெண்ட்ல இருந்து எப்படி ஃப்ரெண்ட்யா ஷேட் மாதிரி வருதா? எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து நான் பியர்ட் வச்சிருந்தா நல்லா இருக்குமா இல்ல பியர்ட் ரிமூவ் பண்ணா நல்லா இருக்குமான்னு. ஐயோ என்னாச்சு, ஒரு கடை போட்டுடலாம் மாதிரி இருக்கு. நானும் கண்ணாடியில போய் பாத்துக்கிறேன். அப்படியே வந்து பாருங்க பாக்கலாம் கண்ணாடியில. ஐயோ இப்படி போய் மம்மி காமிச்சானா ஷாக் ஆயிடுவாங்க. அப்படியே இந்த அண்ணாச்சி கடை வச்சிருப்பாங்களா அப்படியே கையில. போதும் போதும், அடுத்தது கண்டிப்பா பண்ணலாம். அப்படியே சரி, இப்போ பீஸ் இஸ் கோயிங் டு கம் டவுன். கஷ்டப்பட்டு வளர்த்துன மீச முறுக்கு மீச போதே காத்தெல்லாம் அப்படியே மூஞ்சிலே அடிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. ஸோ நம்ம ஃபைனலாக வந்து ஷேவ் பண்ணிட்டாங்க அப்பாவும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து சின்னதாக ஒரு ஃப்ரெஞ்ச் பியர்ட் போட்டு வச்சுட்டு
ஏன்னா க்ளீன் ஷேவ் பண்ணிட்டேன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அம்மாவுக்கு போட்டால் அது பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு ஃப்ரெஞ்ச் பியர்ட் போட்டு வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இவங்க இப்படி தான் கல்யாணத்துக்கு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் ஹேர் கட் பண்ணாங்கன்னா பக்காவாக இருக்கும். ஓகே. ஸோ நாங்கள் ரெண்டு ஃபோட்டோஸும் போடுறோம். ஓகே, அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அவங்க இப்படி பிடிச்சிருக்கா இல்லை அப்படி இருக்கிறது நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஆக்சுவலி பியர்டு இருந்தானா பிடிக்கும். ஸோ உங்களோட ஒப்பீனியன் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபன்னான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இனிமேல் நிறைய வீலாக்ஸ் வந்து நாங்கள் போடலான்னு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போனா நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.